ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பொட்டேட்டோ சீஸ் ஃபிங்கர் தான் செய்ய போகிறேன். வாங்க நாம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னா நம்ம சீஸ்லாம் வச்சு செய்ய போகிறோம், அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சமஞ்சாலியாக பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வச்சு. கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆர்கானோ, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்க போகிறோம், வடை மாதிரி. உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீஸ் வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்பிங்கர் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம இதை செய்யும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கையிலையும் ஈரமாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம அந்த மாவுலாம் கையில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க செம ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த சீஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளில தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டப் பண்ணிடணும், இல்லைன்னா எண்ணெயில் போட்டோம்னா அந்த சீஸ்லாம் வெளில வந்துடும். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும், சீஸ்லாம் வெளில தெரியாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். மைதா மாவு, கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து பிரெட் க்ரம்ஸும் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த மைதா மாவில் முக்கிட்டு அடுத்ததாக இந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு முக்கி தனியாக வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் வந்து ஃப்ரீசர்லேயும் வச்சுக்க போகிறேன். அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெளியில் வராமல் இருக்கும், இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வெளில வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அடுத்து நல்லா எண்ணெயை சூட் பண்ணிவிட்டு நான் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கிறேன். இது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா சீஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளில வந்துடும், எண்ணெயில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு, நான் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ், செம்மையாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.